வணக்கம். இன்னைக்கு கல்பனா முருகதாஸ் உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற தலைப்பு சுவாமி அர்ச்சனைக்கு தேங்காய் வாழைப்பழம் ஏன். கோவில்ல சுவாமியை வழிபட நம்ம போகும்போது தேங்காயும் வாழைப்பழமும் கொண்டு போறது ஒரு வழக்கமான விஷயம். எல்லாரும் அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அது ஏன் கொண்டு போறோம் அப்படிங்கிற காரணம் வந்து நமக்கு தெரியாது. எல்லாரும் கொண்டு போறாங்க, அதனால நம்மளும் கொண்டு போறோம்னு சொல்லிட்டு கொண்டு போறோம். அதுக்கான காரணத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். தேங்காய்க்கு வந்து மூணு கண்கள் இருக்கு, அதனாலதான் நம்ம வந்து தேங்காயை வந்து சுவாமிக்கு வந்து படைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த தேங்காய் வந்து எந்த ஒரு பழமாக இருந்தாலும் எந்த ஒரு காய்கறி வந்து நம்ம எது சாப்பிட்டாலுமே வந்து நம்ம கீழே போட்டோம்னாக்கா அது வந்து முளைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. ஆனால் தேங்காயை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சாப்பிட்டுட்டு அந்த ஓட்டை கீழே போட்டாக்கா அது வந்து முளைக்கிறதும் கிடையாது, வேர் விடுறதும் கிடையாது. அந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தோலை வந்து கீழே போட்டாலும் அதுவும் முளைக்காது. அதே மாதிரி தான் நாம் வந்து நம்மளுடைய பாவங்களை வந்து பண்ணிட்டாக்கா அதை வந்து நினச்சி மனசை வந்து வருந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் நம்மளுடைய ஆன்மா ரொம்பவே தூய்மையாகி கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நாம் திருப்பி பிறக்காத நிலையை வந்து அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்காயும் வாழைப்பழத்தையும் நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய், தேங்காய்க்கு மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓடு வந்து பார்த்திங்கன்னாக்கா நமக்கு வந்து என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கர்வத்தையும் அகங்காரத்தையும் உணர்த்துது. எப்போ நாம் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூட வந்து கர்வம்ன்ற அந்த ஓட்டை வந்து உடைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய மனசை திறந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மென்மையான தேங்காய் போல் இனிமையான குணம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா வாழைப்பழம், இனிமையான வாழைப்பழத்தை வந்து சுவையே இல்லாத தோல் வந்து மூடியிருக்கு. அந்த மாதிரி நமக்கு நல்லது செய்யக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல நல்ல குணங்களை தேவையே இல்லாத சில தீய குணங்கள் வந்து மறைச்சி வச்சுருக்கு. அந்த நல்ல விஷயத்த மட்டுமே நம்மளால் வாழ்க்கையில் வந்து இனிமையை வந்து உணர முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த தத்துவத்தை விளக்கிறதுக்காக தான் வாழைப்பழத்தை இறைவனுக்கு படைக்கப்படுறதா சிலர் சொல்கிறாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்.